இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ வியூவர்ஸ், நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் 18ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து தேர்தல் ஆணையம் தேர்தல் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. அது மட்டுமின்றி அனைத்து கட்சியினரும் தங்கள் கூட்டணி வேட்பாளர் மற்றும் தேர்தல் அறிக்கை என பரபரப்பாக உள்ளனர். இந்நிலையில் இயக்குனர் சுசீந்திரன் தனது ட்விட்டர் பக்கத்தில் அஜித்தை அரசியலுக்கு வருமாறு அழைப்பு விடுத்து பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் சிம்புவின் தம்பி குருளரசன் பெயரில் ட்விட்டரில் எங்க அப்பாதான் அடுத்த முதல்வர் என பதிவு வெளியானது. மேலும் தீபா பேரவையோடு சேர்ந்த லட்சி திமுக 234 தொகுதிகளையும் கைப்பற்றும் எனவும் குருளரசன் பெயரில் ட்வீட் வெளியாகியிருந்தது. இந்த ட்வீட் ஆனது சமூக வலைதளங்களிலும் அரசியல் தலைவர்களிடையுமே அதிகமாக ஷேர் ஆயிட்டு இருந்துச்சு. இந்நிலையில் டி ராஜேந்திரின் மகன் குருளரசன் பதிவு வெளியிட்டிருந்தது என்னுடைய ட்வீட் கணக்கு இல்லை, இது போலியான ட்வீட் கணக்கு என விளக்கம் அளித்துள்ளார். அதைத் தொடர்ந்து இன்று செய்தியாளர்களை சந்தித்த டி ராஜேந்திரன் கூறியதாவது, என் மகன் குருளரசனுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் மர்ம நபர்கள் சிலர் போலி ட்வீட் கணக்குகளை தொடங்கியுள்ளனர், அதில் தவறான கருத்துக்களையும் பதிவிட்டு வருகின்றனர். மேலும் இதே போல எனக்கோ என் மகன் குருளரசனுக்கோ எந்த சமூக வலைதளத்திலும் கணக்கு இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சர்ச்சை கிளப்பிய அந்த பதிவில் என் மகனுக்கு சம்பந்தம் இல்லை என்று கூறினார். மேலும் அந்த போலி கணக்கு வைத்திருப்பவர்கள் யார் என்று விரைவில் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு சைபர் கிரைமில் புகார் அளிக்க உள்ளேன் என டி ராஜேந்திரர் ஆவேசமாக திட்டி கூறியுள்ளார். மேலும் இதே போல இந்த தகவல்கள் தான் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்குது. மேலும் கூடிய விரைவில் குருளரசனுக்கு திருமணம் நடைபெறப் போவது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இது போல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.